உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் வச்சு ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி, நீங்கள் இதுவரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் கொடுங்க, ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும். இனி வந்து இந்த பைனாப்பிள் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பைனாப்பிள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீள நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இனி வந்து என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காரத்துக்கு வந்து நான் ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி, அதனால் ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பைனாப்பிள் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளமாக இருக்குது, நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது, டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த பைனாப்பிள். இனி வந்து இந்த பேஸ்ட்டை வந்து பைனாப்பிள் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. பைனாப்பிள் தனியாக சாப்பிட்டாவே டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. இது இந்த மாதிரி ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நியூ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வீடியோ வந்து ஒரு 3 to 4 minutes ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டோ இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்பேமில் போயிடும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பேன் எடுத்துக்கோங்க இல்லை க்ரில் பேன் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை வந்து உள்ளே வந்து போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை அப்படியே வந்து நல்லா குக் பண்ணலாங்க. நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதோடைய டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரமாக, அதே சமயம் ஸ்வீட்டாக, லைட்டாக புளிப்போடு இருக்கும்போது இது சாப்பிட்றதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நமக்கு வந்து இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சைடும் லைட்டாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டருடைய ஃப்ளேவரும் இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க. இது ரெண்டு சைடும் நல்லா அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெண்டு சைடும் அழகான கலர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதுங்க. நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் வர வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது கேரமலைஸ் ஆகி நமக்கு வந்து இந்த கலர் வந்து அழகாக கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.